டிஜிட்டலைசேஷன் உலகின் வேகத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதன் வளர்ச்சியை நின்னு பார்க்க கூட யாருக்கும் நேரம் இல்ல. அதன் வேகத்துல நம்மளும் கூடவே பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த நேரத்துல சைபர் செக்யூரிட்டி பத்தி புரிதல் இல்லாதவர்கள் பலர் எளிதா ஏமாற்றப்படுகிறார்கள். கார்டு மேல இருக்கிற 16 நம்பரை சொல்லு சாபுன்னு ஏமாந்த பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. சைபர் கிரைம் நடக்கிறதுக்கு நம்ம அறியாமையே முதல் காரணம். தொழில்நுட்பத்தை தனக்கு சாதகமா வச்சு பலர் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. ஒரு கிராமமே இதே வேலையா இருந்த கதையெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிராமம் தான் ஜம்தாரா. ஆன்லைன் ஃப்ராடுக்கு பேர் போன ஒரு கிராமம் தான் ஜம்தாரா. ஜம்தாரா மக்கள் பண்ண ஒட்டுமொத்த ஸ்கேம் பத்தியும் நெட்ஃபிளிக்ஸ்ல ஜம்தாரா என்கிற வெப்சீரிஸ் தொகுத்து வழங்கியிருக்காங்க. இப்போ மீவாட்ங்கிற கிராமம் அடுத்த ஜம்தாராவா மாறிட்டு வருது. ஆன்லைன் ஃபிஷிங் ஸ்கேம்னா மீவாட் செக்ஸ்டார்ஷன், அதாவது பெண்களை அவர்களோட அந்தரங்க புகைப்படம் கொண்டு மிரட்டி பணம் பொறிக்கும் வேலையில கிராமமா ஈடுபடுறாங்க. இப்படி குற்றங்கள் அதிக எண்ணிக்கையில நடந்தாலும் காவல்துறையால நடவடிக்கை எடுக்கவோ ஆதாரம் திரட்டவோ ஏத்த கருவிகள் எதுவும் இல்ல. பிரச்சனைக்கு இப்போ தீர்வு காண போறாங்க தமிழக காவல்துறை. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் டூல்ஸ் கருவிக்கான டெண்டர் விட்டிருக்காங்க. கிளவுட் சர்வருக்கான டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் கருவி மற்றும் ஸ்மார்ட் போன்ல இருந்தும் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு உண்டான பிசி, பாஸ்வேர்ட் டீக்ரிப்ட் பண்ணக்கூடிய கருவி, எல்லா கருவிகளும் எதிர்காலத்தில் வர இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. ஸ்கிரீன் லாக், ஃபேஷியல் ரெகக்னேஷன், பாஸ்வேர்டை பைபாஸ் செய்ய தேவையான பொருட்களும் வரவிருக்கின்றன. 2021 ஆண்டுல சென்னையில 13,077 கேஸ் ஃபைல் செய்யப்பட்டு இருந்தாலும் வெறும் 1076 FIR தான் பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த கருவிகளின் உதவியுடன் வெகு விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்க போலீசால நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சைபர் கிரைம் ரிலேட்டடா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அந்த சம்பந்தப்பட்ட புலனாய்வு லேபுக்கு விசாரணையில் கிடைக்கும் ஆதாரங்களான போட்டோ, வீடியோ, மொபைல் மற்றும் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கும் ஆதாரங்களையும் பரிசோதிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.